அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அறியாத தகவல். நம்ம எல்லோரும் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலோ இல்லை உடல்நிலை சரியில்லை அப்படின்னாலும் முதல்ல டாக்டரை போய் பார்க்குறோமோ இல்லையோ கோவிலுக்கு போவோம். கோவிலுக்கு போய் நம்மளோட கஷ்டங்களை சொல்லி நம்ம அந்த ஒரு கஷ்டத்தை சொல்லும்போது நம்ம மன ஆறுதல் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனை இல்லை எல்லா பிரச்சனைக்குமே தீர்வாக ஒரு கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? அந்த கோவிலில் எடுக்கப்பட்ட ஒரு அரிய காட்சியை இப்போ நீங்கள் வீடியோவுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு வீடியோ இணையத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வருது. இந்த கோவில் எங்கே இருக்குது, எதனால் இந்த கோவில் இவ்வளவு பிரபலமாக இருக்குன்னு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே இறைவனுடைய படைப்பு தான் அப்படின்ற விஷயத்த ஆதிக்கவாதிகள் நம்மிடையே ரொம்ப பெரிய ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் அதுக்கான ஆய்வுகளுமே நடந்தபடி தான் இருக்குது. ஆனால் நம்முடைய வரலாறுகளில் அவங்களுடைய அப்பழுக்கற்ற பக்தியால் இறைவன் எல்லாத்துலேயும் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நிரூபித்த நிறைய சத்தியசீலர்கள் இருக்காங்க. அப்படி இறைவன் தூணில் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படிங்கிறத நிரூபித்த அகோபில ஸ்ரீ சக்தி பிரகல்நாத வரதன் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். சுமார் 3000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையானதாக இந்த கோவில் கருதப்படுது. அகோபில பிரகலாத வரத கோவில், அகோ அப்படின்னா சிங்கம் அப்படின்னும் பிளம்னா குகைனும் ஒரு மிகப்பெரிய சிங்கமான நரசிம்மரின் குகை அப்படின்னு இந்த கோவில் புகழ் பெற்றிருக்கு. திருமங்கையால் வார மங்கள சாசனம் செய்யப்பட்ட கோவில் இதுன்னு சொல்கிறாங்க. 108 திவ்ய வைணவ தலங்களில் இதுவும் ஒன்றாக இருக்குங்க. அகோபில லட்சுமி நரசிம்மர் கோவில்னாலே ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற கோவில் அப்படின்னு சொல்லலாம். அகோபில கோவிலில் கருடாத்திரி அப்படிங்கிற மலையில், அதாவது மலையடிவாரத்தில் இருந்து உச்சி வரைக்கும் 9 விதமான நரசிம்மரின் ரூபங்கள் இருக்குது. 9 விதமான இந்த நரசிம்மர் கோவில்கள் ஒரே இடத்துல இருக்கிறது இங்கே மட்டும்தான். கோவிலில் இறைவனான பெருமாள் தன்னுடைய 4வது அவதாரமான நரசிம்ம அவதாரத்தில் குடிக்கொண்டிருக்காராம். கோவிலில் இருக்க மூலவரான பிரகலாத வரதன் லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னும் தாயார் அமிர்தவள்ளி செஞ்சு லக்ஷ்மி அப்படின்ற பெயர்களாலும் அழைக்கப்படுறாங்க. மலையடிவாரம் முதல் உச்சி வரைக்கும் மொத்தம் 10 கிலோமீட்டர் தொலைவில் மலை மற்றும் அடர்ந்த வனம் சார்ந்த இடங்களில் எல்லா கோவில்களும் இருக்குது. கோவில் புராணங்களின்படி பார்க்கும்போது இந்த பகுதியில் தான் அசுரர் குலவேந்தனான இரண்யகசிபு ஆட்சி செய்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. இரண்யகசிபுவோடைய மகனான பிரகல்லாதன் இறைவன் மீது ரொம்பவே பக்தி பெற்ற ஒருத்தராக இருந்தாராம். பிரகல்நாதன் இறைவனான நாராயணன் தூணிலும் இருப்பார் துருமிலும் இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இரண்யகசிபுவிடம் கூறிய போது அது உண்மையா அப்படின்னு சோதிக்க இரண்யகசிபு தன்னுடைய அரண்மனை தூண் ஒன்றை பிளந்து அதிலிருந்து நரசிம்ம மூர்த்தியாக வெளிப்பட்ட பெருமாள் இரண்யகசிபுவை வதம் செய்து தன்னுடைய பக்தரான பிரகல்லாதனுக்கு அருள் புரிந்ததா வரலாறுகள் சொல்லப்படுது. இரண்யகசிபு உடைய அரண்மனை தற்போது காடா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நரசிம்ம அவதாரத்தை பார்க்க விரும்பிய அந்த கருடாழ்வார் இம்மலையை கடும் தவம் இயற்றினாரு அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய தவத்தை மெச்சி பெருமாள் இந்த இடத்துல, அதாவது அகோபிலத்துடைய மலை உச்சியில அவருக்கு காட்சி தந்தாராம். அந்த நரசிம்ம அவதாரத்துல தான் அவரு காட்சி தந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. கருடாழ்வார் தவம் இருந்த மலை அப்படிங்கிறதால இது கருட மலை அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா கால போக்கில் கருடாத்திரி அப்படின்ற பெயர் பெற்றதா சொல்கிறாங்க. இந்த மலையில் மட்டும்தான் மலையுடைய அடிவாரத்தில் இருந்து மலை உச்சி வரைக்கும் 9 விதமான நரசிம்மர் கோவில்கள் இருக்குது. நவகிரகங்களுடைய அம்சங்களாக இந்த கோவில்கள் பார்க்கப்படுதுங்க. இந்த கோவிலில் இருக்க 9 வகையான நரசிம்மரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக இருக்கிறது பார்கவ நரசிம்மர். இவர் சூரிய பகவானுடைய அம்சமாக இருக்கார். அடுத்ததாக காரஞ்ச நரசிம்மர் சந்திர பகவானுடைய அம்சமாகவும் ஜிவாலா நரசிம்மர் செவ்வாயுடைய அம்சமாகவும் வீச்சிருக்காங்க. 4வதாக பாவனவ நரசிம்மர் புதன் பகவானுடைய அம்சமாக இந்த கோவிலில் வீச்சிருக்காரு. அடுத்ததாக இந்த கோவிலில் குருவுடைய இடத்துல இருக்கிறது அகோபில நரசிம்மர். சுக்கிரனுடைய இடத்துல மலோலயா நரசிம்மரும் யோகானந்தர் நரசிம்மர் சனி பகவானுடைய இடத்துலையும் வீச்சிருக்காங்க.
வராக நரசிம்மார் ராகு பகவானுக்காகவும் சக்கரவட நரசிம்மார் கேதுவாகவும் 9 வகையான நரசிம்மர் கோவில்கள் இருக்கு. இதில் குரு பகவானுடைய அம்சமான அகோபில நரசிம்மருக்கு நடக்கிற ஒரு அரிய தீபாராதனை காட்சியை இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு வீடியோவானது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு அரிய காட்சி அப்படின்னு சொல்லலாம். இணையத்தில் ரொம்ப வைரலாக இந்த ஒரு காட்சி பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்க இந்த 9 நரசிம்மர்களுமே கிரக பெயர்ச்சிகளால் ஏற்படுற நவகிரக தோஷங்களை நீக்குவதாகவும் நம்பப்படுது. 9 கோவில்களையும் வழிபடுறவங்களுக்கு நவகிரக தோஷங்கள் நீங்கிறதோடு கிரக பெயர்ச்சியால் ஏற்படுற நன்மைகளுடைய பலன்கள் அதிகமாக இருக்கும்னு நம்புகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மலையில் பாபநாசினி நீர்வீழ்ச்சி இருக்கு. காடு மலைகளை கடந்த இந்த இடத்துல 9 நரசிம்மர் கோவில்களும் மாலோல நரசிம்மர் கோவிலில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் நரசிம்மர் தூணும் இருக்கு அப்படின்னு நம்புகிறாங்க. இந்த தூண் வரலாற்று காலத்தில் இருந்து ரொம்ப பழமையாக ரொம்ப வருடங்களாக இருக்கு அப்படின்னு நம்பப்படுது. மலை அடிவாரத்தில் நரசிம்மர் கோவிலில் 85 ஆதி உயரம் உள்ள ஜஸ்தா தம்பம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய தூணும் இருக்கு. பூமியில் 30 ஆழம் தோண்டப்பட்டு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த தூணானது சொல்லப்படுது. இந்த தூணோட முன்பாக நின்று வேண்டுகொள்கிற பக்தர்களுக்கு எத்தகைய நியாயமான கோரிக்கையாக இருந்தாலும் அது சீக்கிரத்தில் நிறைவேறும்னு நம்புகிறாங்க. தென்னிந்தியாவில் இருக்க வைணவ கோவில்களை நிர்வகிக்கும் தலைமை வைணவ பீடம் மடம்னு இந்த அகோபில மடம் சொல்லப்படுது. தற்போது ஸ்ரீ நாராயண யாத்ரேக மகாதேசிகன் சுவாமிகள் இந்த மடத்தை 45வது பீடாதிபதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆதிசங்கரர் இந்த அகோபில கோவிலுக்கு வருகை தரும்போது அவருடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் ஸ்ரீ நரசிம்மரே அவரை அந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்றினதாகவும் சொல்லப்படுது. பில்லி சூனியம் செய்வினை தீய ஆவிகளால் பாதிக்கப்பட்டவங்களை இந்த கோவிலுக்கு அழைத்து வந்து நரசிம்மருடைய தீர்த்தத்தை அவங்களுடைய முகத்தில் தெளிக்கும் போது அவங்கள பீடித்திருந்த எத்தகைய துஷ்ட சக்தியாக இருந்தாலும் நீங்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. எதிரிகளால் தங்களுடைய தொழில் வியாபாரம் உயிர் மாதிரியான சில விஷயங்களுக்கு ஆபத்து இருப்பதாக நினைக்கிறவங்க இங்கே வந்து நரசிம்மருக்கு ரொம்ப சாதாரணமாக ஒரு அர்ச்சனை செய்து வழிபட்டாலே போதும் எதிரிகள் எல்லாம் ஒளிந்து போவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்படிப்பட்ட கடன்களையும் வெகு விரைவில் அளிக்கக்கூடிய ஆற்றலை லக்ஷ்மி நரசிம்மர் தன்னுடைய பக்தர்களுக்கு தராரு அப்படின்னு நம்பப்படுதுங்க. அருள்மிகு பிரகலாத வரதன் திருக்கோவில் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இருக்க கர்னூல் மாவட்டத்தில் இருக்க அகோபிலம் அப்படிங்கிற இந்த ஊரில் அமைஞ்சிருக்கு. இந்த ஊருக்கு ஆந்திர மாநிலத்தில் எல்லா பகுதிகளில் இருந்தும் பேருந்து வசதிகள் இருக்கா. இந்த அகோபில கோவில்களில் மலையடிவாரத்தில் இருக்கும் கோவில் காலை 6:30 மதியம் 1 வரையிலும் மாலை 3 முதல் இரவு 8 வரையும் நடை திறந்திருக்கு. மீதி மலை மீது இருக்க எல்லா கோவில்களும் காலையில 7 இருந்து மதியம் 1 வரையிலும் மாலை 3 இருந்து மாலை 6 வரைக்குமே திறந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் திவ்ய தேசம் அப்படின்னாலே நம்முடைய ஞாபகத்துக்கு முதல்ல வருது ஏழுமலையானுடைய தலமான திருப்பதி கோவில் தான். அதுக்கு அடுத்தபடியாக ஆந்திராவில் அமைஞ்சிருக்க இன்னொரு திவ்ய தேசம், இது திவ்ய தேசங்களின் மடம் அப்படின்னா இந்த அகோபிலம் அப்படின்னு சொல்லப்படுது. சிங்கக்குடை குகை அப்படின்னு பொருளுடைய இந்த அகோபிலம் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்திருக்க ஒரு கருப்பு மலை கோவில் அப்படின்னு உள்ளூர் மக்களால் அறியப்படுது. இதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த ஒரு கோவில் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு மலைப்பகுதி அமைஞ்சிருக்கு அப்படின்னு மக்கள் எல்லாம் கருதுறாங்க. நரசிம்மர் அவதரித்த இடமா இந்த இடம் தான் பார்க்கப்படுது. அதனால இந்த கோவில்ல 2 பிரிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதில் ஒன்று மலை அடிவாரத்தில் இருக்க கீழ் அகோபிலம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே பிரகலாத வரதர் கோவில் இருக்குது. இன்னொன்று மலைக்கு மேலே சுமார் 3000 உயரத்தில் இருக்க மேல் அகோபிலம், அந்த அகோபிலம் கோவில் தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம். இப்படி இந்த ஒரு இடமானது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு இடமாகவும் பார்க்கப்பட்டு வருது. உள்ளூர் மக்கள் இதை கருப்பு மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு போகக்கூடிய பாதைகள் எல்லாமே காடு நிறைந்ததாக இருக்குது அப்படின்றதாலேயே இது கொஞ்சம் ஆபத்தான ஒரு இடமாகவும் பார்க்கப்படுது. ஆனால் கோவில் நிர்வாகம் கோவிலுக்கான பாதைகளை சிறப்பான முறையில் அமைத்திருக்காங்க அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த அகோபில நரசிம்மர் கோவிலுக்கு போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில்
இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.